ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு இன்ஸ்டண்ட்டான தக்காளி ரவா ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பிளை உடனே கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு ஒரு கப்னா ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மக்காச்சோள ரவை எடுத்திருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து மக்காச்சோள ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ரவை வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்குது. இது ரெண்டு ஒரு கப்னா கோதுமை மாவு அரை கப். இந்த தக்காளி ரவா ரோஸ்ட்டுக்கு நம்ம சில பொருட்கள் அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலு தக்காளி எடுத்திருக்கேன். மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைக்க வேண்டியது எல்லாமே அரைச்சி இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்க்கலாம். இதில் ரவை, அரிசி மாவு, கோதுமை மாவு, இதெல்லாம் சேர்த்திக்கலாம். நான் வந்து உப்பு ஆல்ரெடி நான் தக்காளி கூடவே போட்டுட்டேன். அதனால் நீங்கள் அப்போ உப்பு போடாமல் அரைச்சிருந்தீங்கன்னா இந்த மாவில் இப்போ உப்பை கலந்துக்கோங்க. இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். யூஸ்வலாக ரவா ரோஸ்ட்டுக்கு நம்ம வந்து தயிர் போடுவோம். பிளெயின் ரவா ரோஸ்ட்டுக்கு இதில் வந்து தயிருக்கு பதிலாக நான் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம மாவை நான் நல்லா கலந்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அந்த கேப்பில் இதுக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டான தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய்க்கு மூணு சின்ன வெங்காயம், ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, இந்த அளவுக்கு புளி இருந்ததுன்னா போதும். கூட உப்பு, இதை வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான தேங்காய் சட்னி இது. இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த தோசைக்கு ஹைலைட்டே வந்து நம்ம சட்னி தான். அதனால் வந்து இந்த சட்னி வந்து நல்லா காரமாக அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காய் சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை தாளிப்பு சேர்த்திக்கலாம். நான் மாவில் நான் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் மாவு நமக்கு வந்து ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி விடுறேன். நான் நல்லா ஃப்ளோயாக இருந்தால் தான் மொறு மொறு மொறுன்னு வரும் நமக்கு ரோஸ்ட்டு. நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி மட்டும் இந்த மாவில் நம்ம சேர்த்திக்கலாம். மீதி வந்து நம்ம தோசை ஊற்றும் போது நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாதி வெங்காயம், அதாவது ஒரு வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இதுக்குள்ளே சேர்த்திருக்கோம். நம்ம வெள்ளை ரவையை விட நம்ம மக்காச்சோள ரவையில் சத்துக்கள் அதிகம். அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மக்காச்சோள ரவை போட்டிருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் நார்மல் வெள்ளை ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கல்ல இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு, நல்லா ஹீட்டும் ஆகிடுச்சு. நான் வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பாதி வெங்காயம் போடாமல் வச்சுருந்தோம் இல்லையா மாவில், அந்த வெங்காயத்தை முதல்ல தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதில் கொஞ்சமாக நான் வந்து கேஷ்யூவும் போடுறேன். இதில் மாவை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றணும். இதெல்லாம் தனித்தனியாக நின்றோம், தண்ணியாக இருக்கிறதுனால ரவை கீழே நின்றும் மாவு மேலே தண்ணியாக வரும். அதனால் நல்லா கலந்து விட்டு தான் ஊற்றணும். நம்ம ஊற்றிட்டோம். ஒரு சின்ன டிப்பு, இதில் டைரெக்டாக எண்ணெய் அப்ளை பண்ணாமல் ஒரு மூடி போட்டு வச்சிடணும். ஏன்னா சிம்மில் வச்சு தான் வேக விட போகிறோம். மூடி போட்டு வச்சுட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து கலந்து வரும்போது மட்டும்தான் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நமக்கு சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, லைட்டாக மேலே வந்திருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. இப்போ சைட்ஸ் எல்லாம் அதே எடுத்துகிட்டு வருது வெளியில். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுருவோம். சூப்பராக கலர்ஃபுல்லாக ரோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மாதிரி தேங்காய் சட்னியோ இல்லை நார்மலாக அரைக்கிற மாதிரி தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னி இது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம்.
காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லி, பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, ரொம்ப பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், இதெல்லாம் கூட நம்ம மாவில் நம்ம ஆட் பண்ணி கூட ரோஸ்ட் போடலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம இன்ஸ்டன்ட் தக்காளி ரவா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.